ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி டொமேட்டோ சூப் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் போய் டொமேட்டோ சூப் வாங்கவே மாட்டீங்க, அந்தளவு சூப்பராக இருக்கும். வாங்க, இந்த டொமேட்டோ சூப்பை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகினோன்னு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். பிரெட் பீசஸ்லாம் நல்லா பட்டர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இது மாதிரி தான் நம்மளுக்கு ஹோட்டலில் டொமேட்டோ சூப் கொடுக்கும்போது இந்த பிரெட் போட்டு தருவாங்க. இது பேர் வந்து பிரெட் க்ரூட்டான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா பிரெட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம பிரெட் க்ரூட்டான்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். உருகினோன்னு இதில் 2 பிரியாணி இலை, 4 தக்காளியை க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி விடுங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நம்ம. சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வேக வைக்கணும். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு தக்காளி வரணும், அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து வேக வைக்கணும். லைட்டாக மசியாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம வந்து வடிகட்டணும். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது திப்பியெல்லாம் மேலே நின்றும் நம்மளுக்கு சூப் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பபிள்ஸ் வர ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் சுகரும் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட போதும்னா நீங்கள் இதிலையே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா 2-3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம டொமேட்டோ சூப்போட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Mr. and Mrs. Samayal videos. Meet you in the next video and bye.